ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெரெயின் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பாக்டீரியாவோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டேங்கில் வந்து எந்த பாக்டீரியா சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை, பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓஸ் பாலிஷோட பயோக்யூர் அட்வான்ஸ்டு பாக்டீரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து போத் மெரெயின் அண்ட் சால்ட் வாட்டரில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அக்வா ஃபாரஸ்டோட பயோஎஸ் பாக்டீரியா. இது ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது உங்கள் டேங்க் சைக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பாக்டீரியா. இதுவும் நல்லாயிருக்கும். என்னோட போன டேங்க் வந்து நானோ டேங்க் எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருக்கும் போது இந்த பாக்டீரியா தான் வந்து நான் வந்து சைக்கிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல பாக்டீரியா தான் சொல்லுவேன். நல்ல பெஸ்ட் பாக்டீரியா இது. ஆக்சுவலாக வந்து பாக்டீரியா சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான பாக்டீரியா வந்து உங்கள் டேங்க் பண்ணால் வந்து சீக்கிரம் சைக்கிள் ஆகும், ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஆகும்னா அந்த பாக்டீரியா சூஸ் பண்ணுங்கள். அமௌண்ட்டை மட்டும் எப்போவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. மெரைன் பொறுத்த வரைக்கும் சீப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் பெஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரோடி பயோட வயல் பாக்டீரியா. ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பயோ டைஜஸ்ட், இன்னொன்று பயோ ஆப்டிம். பயோ ஆப்டிம்ங்கிறது வந்து அமோனியா சோர்ஸு, பயோ டைஜஸ்ட்ங்கிறது வந்து பாக்டீரியா நியூட்ரியன்ஸு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டேங்கில் யூஸ் பண்ணால் தான் வந்து பாக்டீரியா க்ரோத் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் சைக்கிளிங்க்கும் போடலாம், ப்ளஸ் வந்து உங்கள் டேங்க் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமும் 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த தடவை சூஸ் பண்ண போகிறது வந்து இந்த வயல் பாக்டீரியா தான். ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் கவரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து மெரெயின் ஃபிஷஸ்க்காகவே மெயினாக போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன், ஃபாரின்லலாம் வந்து இந்த பாக்டீரியா தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க இந்த பாக்டீரியாவோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு வயல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 gallons வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு 30 gallon 120 liters 150 liters வச்சுக்கோங்க, அது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்பி ப்ரோ ப்ரோபயோஎஸ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் ஒரு ரிவ்யூக்காக தான் போடுறேன். இதுவுமே அதாவது நீங்கள் வந்து பயோஎஸ் பாக்டீரியா யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோபயோஎஸ் என்பி ப்ரோ, என்பி ப்ரோ வந்து ஃபுட் சோர்ஸு, ப்ரோபயோஎஸ் வந்து நைட்ரிஃபைங் பாக்டீரியா, ரெண்டுமே வந்து எஸ்டாப்ளிஷ் டேங்கில் வந்து ஃப்யூச்சரில் வந்து டேங்கை வந்து ஸ்டேபிளாக பாக்டீரியா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்பி ப்ரோ. என்பி ப்ரோங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரியன்ட்டு, அந்த நீங்கள் ஆட் பண்ணுற ப்ரோபயோஎஸ் பாக்டீரியாவுக்கு வந்து இது வந்து லிக்யூட் நியூட்ரியன்ட்டு. ஸோ ரெண்டுமே வந்து காம்பினேஷனில் யூஸ் பண்ணால் தான் வந்து பெட்டராக இருக்கும். உங்களோட டேங்க் வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டான பாக்டீரியா வந்து நல்லா க்ரோ ஆகும். இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ராடக்ட் தான் இது. அதே மாதிரி நான் வந்து எந்த ப்ராடக்ட்டையுமே வந்து நான் ப்ரமோட் பண்ணல, இது வந்து பெய்டு ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோபயோஎஸ் அண்ட் என்பி ப்ரோ ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரு ட்ராப் வந்து உங்கள் டேங்கில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இட் வில் பி பெட்டர். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்னோடய டேங்கில் வந்து ப்ரோடி பயோவோட பயோ டைஜஸ்ட்டு அண்டு பயோ ஆப்டிம் ரெண்டையுமே வந்து போட்டு என்னோடய டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சைக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பயோ ஆப்டிம் ப்ரோடி பயோ, பயோ ஆப்டிம் அதே மாதிரி பயோ டைஜஸ்ட் ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தான். ஸோ ரெண்டுலேயுமே ஒரு ஒரு வயல் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணணும். நான் ஏன்டா சைல் அப்பப்போ போகிறேன்னு பார்க்காதீங்க, நான் சிங்கிளாக தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் சைலில் போய் வைக்கிறேன். நான் போய் வச்சுட்டு வேறு எதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேனா அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது தான், ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பயோ ஆப்டிம், ரைட் சைடில் இருக்கிறது வந்து பயோ டைஜஸ்ட்டு. வயலில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த சின்ன நாபை வந்து சும்மா இப்படி லைட்டாக கையை வச்சு ஒடிச்சாலே வந்துடும், அதுக்கு ரொம்ப பெரிய இது கிடையாது. அப்படி எடுத்துட்டு அப்படி உள்ளே போட்டுட்டா போதும்.
நான் இப்பயும் சொல்றேன், சைட்ல போறேன்றதுக்காக வந்து நான் வேற ஏதோ சூஸ் பண்ணேன் நினைச்சுக்கிறாதீங்க. நான் என்ன எனக்கு வந்து சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு தான் பாக்க போறோம். மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல நாம வந்து சும்மா இப்படி கையை வச்சு இப்படி ஒரு உடை உடைச்சிங்கனாலே வந்துடும். உடச்சிட்டு அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருப்பாங்க, நாப் மாதிரி வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா வந்து நீங்க தூக்கி போட்டலாம். ஜஸ்ட் சும்மா நார்மலா கையில வச்சு ஒடிச்சு போட்டாலே போதும். ஸோ உடச்சிட்டேன், இப்போ வந்து உள்ள போட போறேன். எனக்கு தெரிஞ்சது கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைதான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன் வந்து உடையில, மேல இருக்கிற ரெண்டு சைடோ நாபியும் உடைச்சாதான் வந்து ஈஸியா வந்து வாட்டர் வந்து உள்ள போகுது, ஐ மீன் பாக்டீரியா வந்து உள்ள போச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு சைடுமே வந்து சின்னதாக ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபை வந்து உங்கள் விரல் நகத்தில் வச்சு இப்படி லைட்டாக ஒரு இழு இழுத்து விட்டிங்கனாலே வந்து உடஞ்சிரும் அது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ பாக்டீரியா வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பாக்டீரியாவுக்கு வந்து ஃபுட் சோர்ஸ் ப்ரோடிபயோட பயோ ஆப்டிம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பயோ ஆப்டிம் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக அப்படி கை வச்சு இப்படி ஒரு இது பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு சைடு உடைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, டேங்க்கு உள்ளே வச்ச உடைங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு சைடு உடைச்ச உடனே வந்து வாட்டர் அந்த உள்ள இருக்கிற சொல்யூஷன் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் வந்து டேங்க்குக்கு மேலே வச்சு அந்த இன்னொரு நாபை வந்து உடைச்சிங்கன்னா டைரெக்டாக உள்ள வேஸ்ட் ஆகாமல் வந்து எல்லாமே உள்ளே போயிடும். அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய டேங்க்கில் வந்து ஃபிஷஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்டீரியாவோட வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஏரோபிக் பாக்டீரியா, அதாவது நைட்ரோசோமஸ் பாக்டீரியா அண்டு அனரோபிக் பாக்டீரியா, ரெண்டு பாக்டீரியாவுமே வந்து நம்ம டேங்க்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஃபார் கன்வெர்ட்டிங் அமோனியா இன்டு நைட்ரைட் வந்து ஏரோபிக் பாக்டீரியா, கன்வெர்ட்டிங் அமோனியா நைட்ரைட் இன்டு நைட்ரேட் அண்ட் தென் டு நைட்ரஜன் வந்து நம்ம வந்து ஏரோபிக் பாக்டீரியா வந்து தேவைப்படும். ஸோ இந்த ப்ரோடி பயோவில் வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டு பாக்டீரியாவுக்கும் தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன் இருக்குது. அது போக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து நல்லா தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் வந்து கோஸ்ட் ஃபீடிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் வாங்குற இறால் தான், நம்ம சாப்பிட்ற இறால் என்ன பண்ணால் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இறால கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. நல்லா அப்படி பொடிசு பொடிசாக நறுக்கி என்ன பண்ணிடுறீங்கன்னா வந்து இந்த இறாலை அப்படியே டைரெக்டாக உங்களோட டேங்க்கில் வந்து போட்டிங்கனாலே போதும். டீகம்போஸ் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி நம்ம பாக்டீரியா ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா வந்து இந்த ஷ்ரிம்ப்லேருந்து வர அமோனியாவை டீகம்போஸ் ஆகி வர அமோனியாவை நைட்ரேட்டாக மாற்றி நைட்ரேட்டாக மாற்றும். அப்படியே மாற்ற என்ன ஆகும்னா வந்து உங்கள் டேங்க்கில் வந்து நைட்ரோசோமஸ் பாக்டீரியாவும் நைட்ரோபாக்டர் பாக்டீரியாவும் நல்லா கல்டிவேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இருக்கிறதுலே பெஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இன்ன வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது இந்த கோஸ்ட் ஃபீடிங் ஷ்ரிம்ப் மெத்தடு தான். கோஸ்ட் ஃபீடிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாடி வந்து டீகம்போஸ் ஆச்சுன்னா வந்து பாக்டீரியா ஜென்ரேட் ஆகுதில்ல, ஜென்ரேட் ஆகி நம்ம பாடியே டீகம்போஸ் ஆகுதில்ல, அதுக்கு பேர் தான் கோஸ்ட் ஃபீடிங் மெத்தட். ஸோ இருக்கிறதுலே எஃபெக்டிவான மெத்தடு தான் இது. இதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா சும்மா அப்படியே உங்கள் டேங்குக்குள்ளே போட்டு விட்ருங்க. ஸோ நான் பார்த்தீங்கனாலே தெரியும் டேங்குக்குள்ளே அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போய் அப்படியே ஆட் ஆகி உங்களோட வேவ் மேக்கர். நான் இப்போ நார்மலாக வந்து ஏசி வேவ் மேக்கர் தான் வச்சுருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து டிசி வேவ் மேக்கர் வாங்குகிற ஐடியா இருக்குது, அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த இது என்ன ஆகும்னா வந்து இந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் டேங்குக்குள்ளே மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு வந்து அமோனியா இது டீகம்போஸ் ஆக ஆக அமோனியா ஜென்ரேட் ஆகும். அந்த அமோனியா வந்து நைட்ரைட்டாக மாறும். அந்த நைட்ரைட் வந்து நைட்ரேட்டாக மாறும். ஃப்யூச்சரில் வந்து இந்த என்னோடய டேங்க் வந்து சைக்கிள் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோடய ஃபிஷஸ் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்கணும், எப்படி நான் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிஷஸ் ஆட் பண்ணுறது போகிறேன். ஒரு வீக்கில் ஆட் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேணா. ஆல்ரெடி ஃபிஷஸ் ஆட் பண்ணி 60 days சைக்கிள் ஆகி முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஃபிஷஸே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் கோஸ்ட் ஃபீடிங் மெத்தட். கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.